என்ன சமையல் சால் இன்னைக்கு? இன்னைக்கு சனிக்கிழமைங்க, அதனால எல்லாமே வெஜிடேரியன் தான். காயெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சரி, அவரைக்காய் பொரியல், இது வந்து கீரை கடையல், அப்புறம் தேவையான வெங்காயம் தக்காளி, அப்புறம் கோஸ் வந்து கூட்டு மாதிரி பண்ணலான்னு. கோஸ் கூட்டுக்கு கடலைப்பருப்பு, கீரை கடையலுக்கு வந்து தோரம் பருப்பு ஊற வச்சிருக்கு, அரிசி. எடுத்து வச்சிட்டோம்னா செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். தோரம் பருப்பு மட்டும் வேகிறதுக்கு திக்கா தான் இருக்கணும், குழம்பு மாதிரி இருக்கும்ல. பச்சை மிளகாய் ஒரு 7 சேர்த்துக்கிறேன், காரத்துக்கு ஏத்த மாதிரி. அப்புறம் ஒரு கைத்திரி, ஒரு பாதி பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயமா இருந்தா ஒரு 5 சேர்த்துதான் போதும். இதில் பருப்பெல்லாம் நல்லா மலர வெந்துச்சு. இது கூட வந்து சின்னதாக ஒரே ஒரு தக்காளி, இதில் மஞ்சள் தூள் சேர்த்துங்க. இங்கே ரசம் ரெடி ஆயிடுச்சு, இது தாளிக்கணும். சாதமும் இங்கே வந்துட்டுருக்கு. கூட்டுக்கு வந்து கடலைப்பருப்பு 2 விசல், பூண்டு 2 போட்டு 2 விசில் விட்டு எடுத்துருக்கேன். பருப்பு நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போ பருப்பு நல்லா மலர வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது பாலக்கீரைங்கிறதுனால போட்டதுமே வெந்துடும், சும்மா அப்படி போட்டுட்டு உடனே கலந்துடுவோம். சிலக்கீரைக்கு வந்து புளி போடணும், இது வந்து பாலக்கீரைங்கிறதுனால புளி போடக்கூடாது, நல்லா இருக்காது. முருங்கைக்கீரை அந்த மாதிரிக்கு வந்து புளி போடணும், ஏன்னா அது சின்னதாக ஒரு கசப்பு தன்மை இருக்கும். லைட்டாக புளி சேர்த்துனா டேஸ்டாக இருக்கும். புளி போடல, புளி போடல, உப்பும் போடல, உப்பு கடைஞ்சிட்டு அதை பார்த்துட்டு அப்புறமா தான் உப்பு போடல. அவ்வளோதான், கீரையும் வெந்துடுச்சு. கூட்டுக்கு இந்த கோசையும் இதுல போட்டு பருப்பு நல்லா வெந்துடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு விசில் விட்டுக்கலாம், இல்ல தனியா கூட வதக்கலாம், ஆனா ரொம்ப நேரம் ஆகுன்றதுனால ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு வச்சிருக்கேன். இல்லைங்க, மொத்தம் வச்சு கீழே உட்காந்து கடையணும், பட் இதுவே ஈஸியாக தான், எனக்கு அது வராது. தண்ணி இருத்திடணும், தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் அப்போ தான் கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் தண்ணி என்ன பண்ணுறோம், அப்புறமா கடைஞ்சதுக்கு அப்புறம் இதுலேயே ஊற்றிக்கலாம், சூப்பு மாதிரி ஊற்றிடலாம். இதில் பருப்பு வேணால் கூட இன்னும் கம்மியாக போட்டுட்டு கீரை மட்டும் நிறையா போடலாம். இப்போ குழந்தைங்களுக்கும்ன்றதுனால பருப்பு நான் நிறையா தண்ணி சேர்த்தாம இந்த அளவுக்கு. வெறும் கீரை மட்டுமே கூட கடையலாம், சரி கம்மியா இருந்ததுனால நான் பருப்பு சேர்த்துக்கிட்டேன். வெறும் கீரை மட்டும் கூட கடையலாம். இது வந்து வடகத்துலதான் தாளிக்கணும், இல்லைன்னா கடுகு சேர்த்துக்கலாம். ஆனா வடகத்துல தாளிச்சா சூப்பரா இருக்கும், கடைச்சல்லாம்.
செட்டில தாளிக்கணுமா அடகத்திலயா செட்டில கீரையும் ரசத்தையும் தாளிச்சிரலாம் என்ன காஞ்சிச்சீங்க கீரை தாளிச்சிரேன் கொஞ்சமா அடகம் அடகம் சேர்த்துட்டு ஒரு நாலு பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் கீரை பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் பூண்டு சேர்த்துனா நல்லா இருக்கும் கீரை வேக வைக்கிறப்ப கொல்லியா கொல்லியா இப்போ போட்டோம்னா நல்லா வாசமா இருக்கும் குழம்பு ஓகே இதில் பெருங்காயம் போட்டிருக்கேங்க கூடவே தேவையான ஒரு உப்பு சேர்த்துட்டு தாளிச்சது அது மேலே கொட்டிடலாம் அவ்வளோதான் சாதம் களி கூட சமயம் மேட்ச் ஆகும் ஆமாம் எதுக்காக சரணி இந்த கூட்டுக்கு தாளிச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றி கடுகு சிறகம் போட்டுட்டேன் ஒரு ரெண்டு பல் பூண்டு தட்டி போட்டு ஒரே ஒரு பாதி பெரிய வெங்காயமும் ஒரு பாதி தக்காளி போட்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் காஷ்மீரி மிளகாய் கூட்டு கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வைக்கணும் இது தனியா தூள் இது ஏர் ஸ்டைல வேணும்னா போட்டுக்கலாம் இது மிக்ஸ் பண்ணி இந்த காய் வெந்ததோட மிக்ஸ் பண்ணுங்க ஆ இது கொஞ்சம் தொக்கா இந்த தண்ணி ஊத்தி கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் அதில் ஊற்றிட்டு நம்ம தேங்காய் போட்ட போட மாட்டோம்ல தேங்காய் போட்டால் நைட்டு வரலும் வராது ப்ளஸ் வந்து குடிக்கிறதும் இல்லை அதனால் தேங்காய் போடுறதில்ல தேங்காய் போடுற மாதிரி இருந்தால் தேங்காய் கூட ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக சீரகம் ஒரு பல் பூண்டு அரைச்சி இதில் சேர்த்துக்கணும் இது மாதிரி தொக்கா நம்புறமா கூட்டில் சேர்த்தி லைட்டாக ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் வெறும்னே கூட வெறும் தேங்காய் கூட போட்டுக்கலாம் அது ஒரு அதுவும் நல்லாயிருக்கும் சரி பசங்க அவங்களுக்கு பிடிக்கிறதுல தேங்காய் சேர்த்துக்கணும் அவரைக்காய் பொரியலுங்க வேர்க்கடலை சேர்த்து செய்கிறது சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கடலை வேர்க்கடலை இதை லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் ஒன்றும் பாதிமாக பொரிச்சு மிக்சியில் ஒன்றும் பாதிமாக உடைக்கணும் இப்போ என்ன போட்டுக்கிறேங்க அதுக்கப்புறம் நார்மலாக எப்பயும் போல் தான் கடுகு சீரகம் கடலை பருப்பு ஊற்றி வெங்காயம் ஒரு கைப்பிடி கொஞ்சமாக தவிர்க்கல சட்டி வச்சு பூண்டு அவரைக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் விசில் விட்டுருவேன் ஒரே விசில் தான் போதும் சீக்கிரம் ஓகே இது எல்லாமே ஒரு விசில் விட்டு எடுத்துருவோம் அவ்வளோதான் இந்த மஞ்சள் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டு லைட்டாக தண்ணி கழிச்சு ஒரே ஒரு விசில் ஓகே பால் எடுத்துட்டு ஒரே ஒரு பல் பூண்டு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒன்றும் பாதிமாக ஓட்டி எடுத்துக்கலாம் அவரைக்காவும் வெந்துச்சு இந்த மாதிரி விசலில் விட்டோம்னா சீக்கிரம் ஆகிடுதா இல்லைன்னா நம்ம தனியாக கடாயில் கூட தண்ணியும் கொதிச்சுட்டு வேக வைக்கலாம் பட் சீக்கிரம் ஆகணும்னா ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்து மசாலா எதுவும் இல்லை அதான் இது இதில் இதில் எதுவும் மிளகாய் தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கூடாது ரெண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகாய் போட்டு குற குறப்பாக போட்டி எடுத்துக்கேன் ஓகேங்க ஓகே நீங்கள் இந்த சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் வந்து சாதத்துக்கு கூட எதுவுமே செய்ய இல்லைன்னா இதில் மிளகாய் தூள் போட்டு பரட்டிட்டு இது போட்டு ஒரு வேர்க்கடலை சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டுட்டிங்கன்னா கிரேவி மாதிரி வந்துடும் ரெடியா சார் ஆங்க சாதம் கரைச்சி வச்ச ரசம் கீரைக்கடையல் அவரைக்காய் பொரியல் வேர்க்கடலை போட்டது கூட்டு எதுனா கூட்டு இந்த கலர் ஆயிடுச்சு திடீர்னு ஆமாங்க பசங்களுக்கு காரம் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு நான் வந்து குழம்பு மிளகாய் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பிரட்டி எடுத்துட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு இது என்ன ஷால் நீங்கள் நீ போட்டதா இல்லைங்க அது பிராண்டு ஊர்காக்கூட ஷாலினி தான் சாப்பிடுவீங்களா அப்புறம் இன்னைக்கு அவ்வளோதான் இன்னைக்கு